Hi friends, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேத் ஃபைல். ஓகேங்களா, மேத் டைப் எப்படி பண்ண போறன்றது நான் சொல்லி தர போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, முதல்ல வந்து எக்ஸ்எம்எல் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது வந்து ஆல் டெக்ஸ்ட் நியூ ஃபைலாக மாற்றிக்கோங்க. எச்டிஎம்எல் மோட். ஓகேங்களா, ஸோ டேகிங் எல்லாம் வந்து உங்கள் கிளைண்ட் என்ன டேக் தராங்களோ அந்த டேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ நான் வந்து இந்த மேத் ஃபைல் வந்து எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ மேத்தோட சாஃப்ட்வேர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, கீழே லிங்க்கை ட்ரைவ் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேத் ஃபைல். ஓகேங்களா, ஃபைல் முதல்ல எடுத்த உடனே பிடிஎஃப் ஃபைலேருந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள், எது இன்லைன் மேத்து எது டிஸ்பிளே மேத்து. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக நிறைய பேர் ஃப்ரெஷருக்கு வந்து இன்லைன் மேத்னா என்ன தெரியாது, டிஸ்பிளே மேத்னா என்னென்னு தெரியாது. ஸோ இன்லைன் மேத்னா என்னென்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் வர்றதுல இன்லைன் மேத்து. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் காட்டுறமாங்க, ஸோ நிறைய இடத்துல இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஏபின்னு இருக்குல்ல, இந்த ஏபி வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் மேத்து. ஓகேங்களா, ஏபின்றது இன்லைன் மேத்து. அதேமாரி இந்த பக்கம் இருந்து ஏபின்னு இருக்குல்ல, இதுவும் இன்லைன் மேத்து. ஓகேங்களா, இங்கே ஏபி ஈக்குவல் டு இந்த ரெண்டு கோடுக்குள்ளே ஏபின்னு கொடுத்துருக்காங்கள, இதுவும் இன்லைன் மேத்து. நீங்கள் வந்து ஏபியும் சேர்த்து தான் இன்லைன் மேத்தை எடுக்கணும், நீங்கள் வந்து தனியாக செப்பரேட்டாக இது மட்டும் இன்லைன் மேத்தை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ எடுத்தால் இந்த இஸுக்கு அப்புறம் வந்து ஏபியிலேருந்து ஃபுல்லாக இன்லைன் மேத்தை எடுக்கணும், டாட்டு வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, டாட்டை வந்து நீங்கள் வந்து மேத்துக்குள்ளே டைப் பண்ணக்கூடாது. இது எண்டிங்கில் முடியறதுனால டாப்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வெளியே தான் நீங்கள் போய்ட்டு எண்டு வைக்கணும். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறமாங்க எப்படின்னு. இப்போ இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிறீங்க. ஸோ இது டெக்ஸ்ட்டு வந்து எப்சிலான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து மேத்தை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஏபி. ஓகேங்களா, ஏபியில் வந்து அந்த ஏ மேலே டேஷ். ஓகேங்களா, ஏ மேலே ஏறாமக்கு ஒரு இது போட்டிருப்பீங்க, போட்டுட்டு இதுக்கு வந்து மேத்தில் டைப் பண்ணியிருப்பீங்க. இந்த டாட்டு வந்து இங்கே தான் வரணும், இந்த டெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டில் தான் வரணும். ஸோ மேத் ஃபைலுக்குள்ளே மேத்துக்குள்ளே வருது. மேத்து வந்து எப்படி மேத்துக்குள்ளே வந்துச்சுன்னா எப்படி வரணும்னா, சம்திங் இங்கே வந்து டேக்லாம் போட்டு நிறைய டேக்லாம் போட்டு வரும். ஓகேங்களா, ஸோ அந்த டேக்குக்கு எண்டில் தான் வந்து இது வரணும். ஓகேங்களா, டாட்டு. ஸோ அந்த மேத்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணி போடும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது எப்படி பண்ணுவேன்னு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அந்த ஃபைலில் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கோங்க மேத் ஃபைலு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எப்படிலாம் இருக்குன்றது பார்த்துக்கோங்க. மேத்ஸ் ஃபைலு இதில் வந்து காம்ப்ளெக்ஸான ஃபைலு. ஓகேங்களா, ஒரு பேஜுக்கு வந்து ஒரு பேஜ் முடிக்க 15 நிமிஷம் 20 நிமிஷம் கிட்ட ஆகிடும். இந்த மாதிரி ஃபைலெலாம் பண்ணும்போது கிளைண்ட்டே வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும் இந்த ஃபைலில் எவ்வளோ கஷ்டமான இருக்கும் எல்லாமே. ஓகே, பார்த்துக்கோங்க மேத்ஸ் ஃபைலு. ஸோ புதுசாக யாராவது பார்க்குறீங்க, ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பண்ணுறீங்க பண்ணுறீங்க, இந்த மேத்ஸ் ஃபைலில் பார்த்தோன்னா பயந்துடாதீங்க. இதில் வந்து உங்களுக்கு போக போக பழகிக்கிறோம், சிம்பிளாக தான் சிம்பிளாக தான் இருக்கும், போக போக பழகிக்கிறோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இது வந்து எல்லா டைப் ஆஃப் மேத்தும் இதில் இருக்குது. ஓகேங்களா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் பேஜ் நம்பர் 10 சும்மா. ஓகேங்களா, ஸோ எல்லா டைப் ஆஃப் மேத்தும் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மேத் ஃபைல் வந்து பிடிஎஃப் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க, எது இன்லைன் மேத்து எது டிஸ்பிளே மேத். ஓகேங்களா, இதான் முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் வந்து மேத் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக இருக்கிற மேத் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சிம்பிள்லேருந்து முதல்ல போவோம். ஓகேங்களா, இது ஒரு மேத்து. ஓகேங்களா, இந்த மேத் வந்து டிஸ்பிளே மேத்தட் டிஸ்பிளேயில் எடுப்போம். ஓகேங்களா, டிஸ்பிளேயில் சாரி, இது இன்லைனில் எடுப்போம், இது வந்து மேட்ரிக்ஸ் மேத். ஓகேங்களா, ஸோ மேத்துக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான். ஓகேங்களா, ட்ரைவில் போய்ட்டு வேணுன்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ட்ரைவில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை மேத்தோட சாஃப்ட்வேர். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து மேத் சாஃப்ட்வேர் வந்து
அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு தேவையான எல்லா மேத்துக்குள்ள டூல்ஸும் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா, இது மேத்துக்குள்ளே எல்லா டூல்ஸும் இதுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் மெயினாக மேத் ஃபைலில் வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோடனே ஓப்பன் பண்ணோடனே என்னென்ன பண்ணணுன்றது சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்டெயிலில் போயிட்டு இந்த டிக் மார்க் வந்து மேத்தில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேத்தில் இல்லைன்னா மேத்தில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டீஃபால்ட்டில் போங்க. டீஃபால்ட்டில் போயிட்டு டைம்ஸ் அண்ட் ரோமனில் இங்கே ரெண்டு இட்டாலிக் மார்க்கில் டிக் மார்க் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு டிக் மார்க்கையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணிடுவோம். ரெண்டாவது வந்து இதில் போய்கிட்டு டிரான்ஸ்லேட்டர் இருக்குல்ல, இதில் போய்ட்டு இது பாங்க நான் கொடுத்துருக்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோனோ அதே தான் பண்ணோம். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் ஜூமிங் பண்ணி காட்டுற பாங்க அது என்ன கொடுத்துருக்கன்றது. ஸோ உங்களுக்கு தெரியுதா, இதில் ஃபஸ்ட்டு இங்கே இது டிக் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 2.0 ஓப்பன் ப்ராக்கெட்டில் எம்மு ஸ்பேஸ் விட்டு நேம் ஸ்பேஸ் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா 1.0 கீழே இருக்கு. ஓகேங்களா, இது நான் செலக்ட் பண்ணிக்கோ. ஸோ உங்கள் கிளைண்ட்டு உங்களுக்கு என்ன இதில் எடுக்க சொல்லியிருக்காங்கன்றத பாருங்கள். ரெண்டு டிக் மார்க்கும் நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த செட்டிங் வந்து மெயினாக வந்து ஃப்ரெஷர்ஸ் எல்லோரும் வந்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ரெண்டு டிக் மார்க் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, இது மேத் ஃபைல். மேத் ஃபைலுன்றது 3x3. ஓகேங்களா, ஸோ மேத்தோட டேபிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பாக்ஸில் தான் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும், இதில் ஒரு ஸ்டைலு, இது ஒரு ஸ்டைலு, இது ஒரு ஸ்டைலு. ஸோ இது எல்லாமே வந்து மேத்துக்குள்ள தேவையான எல்லா டூல்ஸும் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வெளியிலேருந்து இல்லை காப்பி பண்ணலாம் பண்ணக்கூடாது, எல்லாமே இதிலே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸான இதுலேருந்து பாக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு தெரியலனா இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் போய்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை காலம் வேணும், ரோ வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி பண்ணணும்னா இந்த இதுதான். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 3x3 கீழே வந்து மேலே ரோவில் 3, கீழே காலத்தில் 3. ஓகேங்களா, 3 கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டு சைட்லேயும் ஒரு ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா எதுவும் இல்லை, உங்கள் மவுஸ் கர்சரை கொண்டு போய்ட்டு இதோ இந்த ரெண்டு கேப் இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு தெரியுமாங்க, நான் ஷேக் பண்ணுறவங்க, இந்த ரெண்டு கேப்பு, இந்த ரெண்டு கேப்பு நடுவில் சும்மா ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, சும்மா ஒரு லெஃப்ட் கிளிக், அதேமாதிரி இந்த ரெண்டுலேயே போய் சும்மா ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் எல்லாம் அப்படி சென்டருக்கு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா இந்தமாதிரி இங்கே வந்துடுச்சா, இதுலேருந்து எண்டில் போய்ட்டு =0. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக போய்ட்டு ஏ கொடுங்க, இதில் போய்ட்டு ஹெச் கொடுங்க, இதில் போய்ட்டு ஜி கொடுங்க. ஓகேங்களா, இதில் போய்ட்டு ஹெச் கொடுங்க, இதில் போய்ட்டு பி கொடுங்க, இதில் போய்ட்டு எஃப் கொடுங்க, இதில் போய்ட்டு ஜி எஃப் சி. ஓகேங்களா, ஸோ இந்தமாதிரி வந்துச்சுப்பாங்க. ஓகேங்களா, இது என்ன பண்ணணும்னா இது வந்து இப்படி எப்சிலானில் போடணும், எதுவும் இல்லை, ஜஸ்ட் இந்த பாங்க இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறது வந்து ஆல்ட் சி தான் காப்பி பண்ணுறது. ஓகேங்களா, ஆல்ட் சி கொடுத்துட்டு எப்சிலானில் போய்ட்டு அப்படியே கண்ட்ரோல் வை கொடுங்க. இங்கே பாருங்கள் உங்கள் எக்ஸ்எம்எல் ஃபைல் இது மேட்ச் ஃபைல் இப்படி தான் வராது. ஓகேங்களா, இதுதான் உங்கள் மேட்ச் ஃபைல் தான் இப்படி இப்படி தான் வரும் எப்சிலானில் போட்டவொன்னே. ஓகேங்களா, இதே டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி இந்த மேத் ஃபைலுக்குள்ளே இது அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அதே மேத் தான் வரணும். வேறு எதாவது நடுவில் டெக்ஸ்ட் எதாவது வேறு எதாவது வந்ததுன்னா மேத்துலேருந்து எப்சிலானில் காப்பி பண்ணிலேருந்து டேகிங்லேருந்து எதுவும் மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மேத் ஃபைல்லேருந்து பேசிக் சிம்பிளாக வந்து பண்ணணும் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா, இப்படி தான் சிம்பிளாக மேத்து வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு ஷார்ட்கட்ஸில் நான் எப்படி நான் மேத் ஃபைல் நான் பண்ணுறேன் எப்படி பண்ணுவேன்னா, ஸோ டெக்ஸ்ட்டு வந்து நான் இதுலேருந்தே நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் போடுறேன். இதெல்லாம் மேத் ஃபைல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டு பிடிஎஃபை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோன்னா. ஓகேங்களா, ஸோ பிடிஎஃப் பார்த்து செக் பண்ணி போயிட்டே இருப்போம்.
ஓகேங்களா. சப்போஸ் நடுவில் இது இன்லைன் மேத்துனா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இங்கே நான் எல்லாத்துக்கும் நான் பி டாக் போட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து செக் பண்ணிட்டு போயிருக்கீங்களா. சப்போஸ் இதில் வந்து ஒரு இன்லைன் மேத்து இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணேன்னா, இதுலேருந்து இன்லைன் அப்படி போட்டு டேக் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இதை வந்து ஒரு பஃபரில் வச்சுட்டு இது அப்படியே ஃபஸ்ட்டு போயிடுவேன். அப் அடுத்து போயிட்டே இருப்பேன் நான் பாட்டின இது செக் பண்ணி போயிட்டே வந்துட்டு. இப்போ இங்கே ஒரு இது இருக்கா. ஸோ இதை வந்து இன்டியன் மேத்து செக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இது பண்ணி நான் இப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. இது ஒரு இன்லைன் மேத்து, இது ஒரு இன்லைன் மேத்து அப்படியே சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து ஃபைல் வந்து அந்த ஒரு பேஜுக்கு மட்டும் நான் பண்ணுற மெத்தட் இது. ஓகேங்களா. ஒரே ஒரு பேஜுக்கு தான். ஸோ இது வந்து இது பார்த்திங்கனா இன்லைன் மேத்து. ஸோ இதை டெல் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த அதே டெல் பண்ணிட்டேன். ஸோ இன்லைன் மேத்து என்னென்ன பார்த்து இன்லைன் மேத்து வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் இது எக்ஸு இது வந்து மேத்தில் இது வந்து இல்லை அது இது வந்து மேத்து கிடையாது. இது நார்மலாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்படி பண்ணுவேன் இப்படி நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து நான் ஒரே ஒரு கீ தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் மேத்தில். ஓகேங்களா. அந்த கீ ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு அந்த மேத் எம்எல் சாஃப்ட்வேரில் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துடுச்சு. நான் வந்து இங்கே கர்சர் கொண்டு போய் கிளிக்கும் பண்ணல, எதுவும் பண்ணல, ஆனால் வந்துடுச்சு. அது எப்படி வந்ததுன்னா எதுவும் இல்லை. இங்கே இருக்க பார்த்தீங்களா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டை, இதில் இந்த இருப்பாங்க ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், இதில் மவுஸ் வச்ச உடனே சின்னதாக மவுஸ் வந்து இதில் போய் வச்ச உடனே கீழே காட்டுவாங்க கண்ட்ரோல் 9. ஓகேங்களா. கண்ட்ரோல் 9 இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அந்த மவுஸை கொண்டு போய் நீங்கள் அதுக்கு கீழே வச்சாவே வந்து அதுவே காட்டிடும் ஷார்ட்கட்ஸில் என்னென்னு. சப்போஸ் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் அதில் இல்லாததெல்லாம் வந்து கீழே காட்டும், ஷார்ட்கட்ஸ் இல்லைன்னு சொல்லி அதுவே காட்டும். ஓகேங்களா. ஸோ இதான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து வந்து ஒவ்வொரு தடவையாக போய் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுமாரி தான் வந்து இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து ஷார்ட்கட்ஸ் நான் கொடுத்துருந்தது, எதுவும் இல்லை கண்ட்ரோல் 9. ஓகேங்களா. அதோடய ஷார்ட்கட்ஸு ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்களா, இதில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வைப்பாங்க தூர்க்கு இருக்கும். இதில் என்ன ஷார்ட்கட்ஸ்னால் கண்ட்ரோல் எல், லோயர், லோயர்னா கண்ட்ரோல் எல் லோயர். இது என்ன கொடுத்துருக்காங்க 1 போட்டு கம்மா கொடுத்து அப்புறம் Y லோயர் திரும்ப கண்ட்ரோலில் கொடுத்து 1. ஓகேங்களா. ஸோ இது எதுவும் இல்லை அப் இந்த டெக்ஸ்ட்டு இதை அப்படியே இங்கே காப்பி பண்ணி இங்கே பாங்க இன்லைன் போட்டு டைப் பண்ணி வச்சுருக்கேன்ல இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன் அவ்வளோதான். அதேமாரி அடுத்த இன்லைனுக்கு வந்து அடுத்த இதுக்கு நான் டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். அதேமாரி அடுத்த இன்லைனுக்கு வந்து அதேமாரி மேத் டைப்பில் போயிட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னொரு இது காப்பி பண்ணி ஜஸ்ட் இதில் சும்மா நீங்கள் கண்ட்ரோல் வை அப்படி கொடுத்தாவே போதும் பேஸ்ட் ஆகிடும் அது. ஓகேங்களா. ஸோ இந்த மேத் இருக்குல்ல, இது இருக்குல்ல, இதுவும் ஜஸ்ட் அப்படி காப்பி பண்ணி நார்மலாக காப்பி பண்ணிட்டு PDFல வந்து இதே தான். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன் அவ்வளோதான். நான் இந்த மெத்தட் தான் ஒரு பேஜ் பண்ணுறேன்னா அந்த பேஜில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்டெல்லாம் செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டெக்ஸ்டெல்லாம் செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எது இன்லைன் மெத்தட் எது டிஸ்பிளே மெத்தட்னு வச்சுப்பேன். வச்சுக்கிட்டு அதை நான் ஒன்று ஒன்றா வந்து நான் பண்ணிட்டு போயிருப்பேன் சப். ஓகேங்களா. நான் பண்ணுற மெத்தட் இதுதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த ரூட் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஜ் எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், ஒரே மாதிரி டைப் ஆஃப் மேத் வந்து உங்களுக்கு வரும். பார்த்துருக்கீங்களா, இங்கே ஒரே டைப் ஆஃப் மேத் டைப் வரும்.
ஒரே டைப்னா எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் இங்கே பாங்க, ஏ மேலே பி இந்தமாரி கொடுத்துருக்காங்களா, இது நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த இந்த இது பார்த்துக்கோங்க ஓகேங்களா, இதில் ஏ டேஷ் மேலே பி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டுருக்கு, ஏகேஏகே ஏபி 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 இதெல்லாம் நிறைய வந்திருக்குல்ல. ஸோ இதை வந்து நம்பர் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு வழி சொல்யூஷன் என்னென்னா, இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா, இங்கே பாருங்க இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஏரோ மார்க் போட்ட மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க, மேலே ஏரோ மார்க் வந்துச்சா, இதில் கேபிட்டல்லையே கேபிட்டல் பி ஓகேங்களா, இதை இது பண்ணக்கூடாது, இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணி இதை ட்ராக் பண்ணி இதில் போட்டுக்கோங்க, எதுவும் இல்லை, இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும், செலக்ட் ஆகிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி இதுலேயோ இதில் இதுலேயோ இதிலனா நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. சப்போஸ் இது எங்களுக்கு தேவையில்லைன்னா எதுவும் இல்லை, இதை அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணுறது எதுவும் இல்லை, ரைட் கிளிக் கொடுக்கல, அதில் கர்சர் அதில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் வரும், இதில் வந்து டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். சப்போஸ் இது வந்து எங்களுக்கு எங்களுக்கு இந்த இடத்துல தேவைப்படுது டக்குன்னு தேவைப்படுது எதுவும் இல்லை, ஜஸ்ட் இது கிளிப்பே கிளிக் பண்ணால் போதும் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய்ட்டு டைப் பண்ணிகிட்ருக்கணும்னு இல்லை, சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு யூஸ் ஆகிறது வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை ஒரே இது கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் உங்களுக்கு எதுவுமே திரும்பி திரும்பி வந்துட்டு இதே டைப் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா இதை அந்த மட்டும் எடுத்து வச்சு இங்கே மேலே பேச பண்ணுங்கள், மற்றபடி இதெல்லாம் தேவையில்லைன்னா உங்களுக்கு நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் எடுத்து மேலே வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து எதுவும் பண்ண மாட்டீங்க, ஓகே இப்படியா ஓகே ஏபி இங்கே இருக்குது அதில் கிளிக் பண்ணு இங்கே வந்துடும், அடுத்து சிடியா இங்கே வச்சுருக்கேன் இதை கிளிக் பண்ணு இப்படி வந்துடும், அப்புறம் இந்த ஏடியா கிளிக் பண்ணு இப்படி வந்துடும் அப்படி வந்துடும், அவ்வளோதான். நீங்கள் இங்கே டெக்ஸ்ட்டு என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே அதை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்படியே இது வந்து ஒரே மாதிரி எங்கே நிறைய வருதோ அந்த இடத்துல இது யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ வந்து ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு சாப்டருக்கும் வந்து மேத் வந்து மாறிட்டே வரும் ஓகேங்களா, ஒரு ஒரு சாப்டருக்கும் மேத் மாறிட்டே வரும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் ஓகேங்களா. ஓகே அப்போ முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எல்லாருமே நம்பர் கேட்குறீங்களா ஓகேங்களா, நம்பர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், ஸோ அந்த மெயில் ஐடியில் வந்து உங்கள் நம்பர் எனக்கு வந்து சென்ட் பண்ணி கொடுங்க, நான் கண்டிப்பாக நான் கால் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் நான் கால் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து நான் கால் பண்ணியிருக்கேன், அவங்க டவுட்டும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன், அவங்க கூட எனக்கு அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி டவுட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க ஓகேங்களா, நான் கால் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் கூட ஒரு பிரதர் வந்து கமெண்ட் அனுப்பிச்சிருந்தார், அப்புறம் உங்கள் காண்டாக்ட் நம்பர் தாங்கன்னு. ஸோ நான் சரி ஓகே எல்லாருக்கும் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பர் நான் கொடுத்தேன், பட் நோ ரெஸ்பான்ஸே வரல. ஸோ நம்பர் நான் இன்றைக்கி தான் நான் டெலிட் பண்ணேன் நம்பரை நான் ஓகேங்களா. ஸோ என் நம்பர் அங்கே வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்ட உடனே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் நம்பரை கொடுப்பேன் நான் எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அப்போ வந்து டவுட்ஸ்னா ஓப்பனாக கேட்க ஆரம்பிக்கலாம், டெக்ஸ்ட்டோ பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஓகே நம்ம இதுக்குள்ளே மேத்துக்குள்ளே போவோம். ஓகே இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக வருது இல்லை. ஸோ இது வந்து இது நீங்கள் வந்து கொஞ்சம் இது இதுனால் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கே அப்படின்லாம் திங்க் பண்ணோன்னா இது ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம் ஓகேங்களா. அது எந்த பேஜ் போச்சுன்னு தெரில, இது கிளிக் பண்ணேன், கிளிக் பண்ணதில் வந்தது ஓகே ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா இது வந்து ரொம்ப இதில் அதில் இது 1 2 3 4
ஃபோர் இன்ட்டு ஃபோர் மேட்ரிக்ஸ் தான், எதுவும் இல்லை சிம்பிள். இல்லை கிளிக் பண்ணிக்கோங்க, மேட்ரிக்ஸில் போய்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர், ஓகேங்களா? ஸோ அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை, இந்த உங்கள் மவுஸ் கர்சர் இருக்குல்ல, இது நல்லா ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, இந்த மவுஸ் கர்சர் இருக்குல்ல, இங்கே இங்கே கிளிக் பண்ணுற பாருங்க, சும்மா அந்த அந்த கேப்பில் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் லைன், ஓகேங்களா? அலைன்மெண்ட் வந்து சென்ட்ரு, ஓகே, அவ்வளோதான், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து அட்வான்ஸெலாம் யோசிக்கல, வெரி சிம்பிள், ஓகேங்களா? ஸோ இந்த புள்ளி மாதிரி இருக்குல்ல, இது எதுவும் இல்லை, இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க ஒரு டாட்டு வந்துருச்சா, இது எதுவும் இல்லை, இதோ இந்த கமெண்ட்டு தான், ஏக்கு மேலே டேஷ், எங்கே பாருங்கள், எங்கே இருக்குது, அந்த ஏரமாக்கு தோ இருக்குது, அந்த ஏரமாக்க கிளிக் பண்ணுறேன், இங்கே வந்துருச்சா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ அந்த அந்த இந்த கமெண்டை மட்டும் நான் காப்பி பண்ணி வச்சுட்டு, ஸோ எல்லா பாக்ஸில் முதல்ல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன், எங்கெல்லாம் வந்துருக்குன்னு பார்த்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஐ கொடுக்கணும், இல்லை ஜே, இதில் சாரி இதில் ஜே தரணும், இதில் கே கொடுக்கணும். மெயினாக வந்து பார்த்துக்கோங்க, கேப்ஸில் த்ரீ நடுவில் வந்து கேப்ஸ்லாம் வந்துருக்கும் மே இதில் பொறுத்தவரைக்கும், ஓகேங்களா? மேக்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபார்முலா தான், த்ரீனு கேப்ஸ் இதெல்லாம் ஒன்று வரும், கொஞ்சம் உஷாராக கொடுங்க அதெல்லாம், ஓகேங்களா? ஸோ நம்மளோட மேட்ச் ஃபைல் பாருங்க, நம்ம வந்து எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ, இது என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோமோ, அதெல்லாம் வந்து சிம்பிளாக இருக்கும், இப்போ தான் ரெண்டுத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சா, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் ஃபைல், இவ்வளோ ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போடுறேன், ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் எப்படி பண்ணுறது எதுவும் இல்லை, ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு எது, வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இருக்கா? இதில் பாருங்கள், இதில் கிளிக் பண்ணுறேன், இதில் கிளிக் பண்ண மவுஸ் இதில் வச்ச உடனே கீழே வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் காட்டும், ஓகேங்களா? எங்கே தெரியுமா காட்டும், கீழே பாருங்கள், கீழே காட்டுங்க, தெரியுதா? கண்ட்ரோல் நைன் அடி காட்டுதா, எதில் கிளிக் பண்ணுறோம் அதெல்லாம் அதில் காட்டுதா? ஸோ இந்தமாரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் காட்டும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மற்றபடி வந்து இந்த டேகிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட்டு கொடுக்குறது தான் டேகிங்லாம். சப்போஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ட்ரைவ், என்னோடய டிரைவர் லிங்க் தான் கொடுத்துருக்கேன், அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இது எங்களுக்கு வந்து நீங்கள் லைவாக பண்ணி காட்டுங்க அப்படின்னு தான் சொன்னீங்கன்னா, லைவ் வந்து இப்போ போட முடியாது. ஸோ 1000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் என்ன லைவ் போட முடியும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால தான் நான் லைவ் போடாமல், ஏன்னா ஆக்சுவலாக லைவில் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சேன், நான் லைவில் போட்டு பண்ணால் தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஒரு ஸ்டைலில் அழகாக நான் பண்ணிட்டு போவேன். ஸோ நான் லைவில் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட்கட்ஸு அதெல்லாம் எப்படி எப்படி பண்ணுறதுன்றது நான் ஒரு இதை சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவ் போட முடியும், ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் மேத்தில். ஸோ உங்களுக்கு மேத்துலேருந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் டவுட் கிளியர் பண்ணி வைப்பேன் நான், ஓகேங்களா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பை.